மீரா முத்துன் சோஷியல் மீடியால சூர்யா பத்தி தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருந்தாங்க அண்ட் விஜய் பத்தியும் தவறான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி பேசியிருந்தாங்க அபிஷியலா வந்து விஜய் சைடுல இருந்தும் சரி சூர்யா சைடுல இருந்தும் சரி யாருமே ரிப்ளை பண்ணல யாருமே சொல்ல ஆனா இப்போ டைரக்டா வந்து சூர்யா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த விஷயத்தை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட ஃபேன்ஸ் அதாவது என்னோட தங்கை தம்பிங்க எல்லாருமே வந்து அவங்களோட எனர்ஜியும் டைமும் வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு வந்து உங்க டைமும் எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் வந்து என்னோட விருப்பம் டைரக்டர் பாரதி ராஜாக்கு என்னோட நன்றிகள் இது மட்டும் இல்லாம அவர் வந்து 2 வருஷம் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டதை வந்து ரீட்வீட் பண்ணி இதை கோட் பண்ணியிருக்காரு அந்த 2 வருஷம் முன்னாடி போட்ட ட்வீட் என்னன்னா அந்த ட்வீட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா அதான் நம்மளை பத்தி வந்து கேவலமாகவோ தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருந்தாலோ அதுக்கு வந்து பதில் சொல்லி நம்ம நாமளே வந்து நம்ம தகுதியை குறைச்சிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜியை வந்து கரெக்டான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க தேவையில்லாத தரமட்ட விமர்சனத்துக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து சூர்யா வந்து டைரக்டாவே சொல்லியிருக்காங்க இதுக்கு மீரா முத்தின் என்ன சொல்றாங்கன்னு தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து செலிபிரிட்டிஸ் சொல்ற ஒவ்வொரு ரிப்ளைக்கும் ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சூர்யா இது சொன்னது விஜய்க்கும் சேர்த்துதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ இதுல இருந்து என்ன நல்லா தெரியுதுன்னா இந்த விஷயத்துக்கு விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும் சூர்யா ஃபேன்ஸா இருக்கட்டும் ரியாக்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி போடுறது வந்து கண்டிப்பா நிறுத்துவாங்க அதைதான் வந்து சூர்யா வந்து இந்த ட்வீட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம நடிகர் சங்கம் மீரா முத்தின் மேல ஆக்ஷன் எடுக்கணும் பாரதிஜா வந்து ஓபனா நேத்து சொல்லியிருந்தாரு அண்ட் விஜய் ஃபேன்ஸும் வந்து இது சம்பந்தமா கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பத்தி என்ன ஆச்சு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு அபிஷியலா வந்து யாருமே சொல்லல ஒருவேளை இவங்க லீகல் ஆக்ஷன் எடுக்காம இருந்தா இந்த மாதிரி இவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீட் ஆஃபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க